வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம லக்ஷ்மி மஹால் வந்திருக்கோம். நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகலாம். வாங்க மக்களே வாங்க. மண்டபத்துக்குள்ள நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் ஸ்வீட்ஸோட ஃப்ளவர்ஸோட பார்த்தீங்கன்னா நம்மளை பன்னீர் தெளித்து நம்மளை பணிவாக நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. பாருங்கள் அழகாக க்யூட்டாக வெல்கம் பண்ணி முடித்த கையோட நம்மளுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாப்கார்ன் நம்மளுக்காக சுட சுட நல்லா பாருங்கள் அப்படியே ரெடியாக இருக்குது. பாப்கார்ன் வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாப்கார்னை சாப்பிட்டு முடிச்ச உடனே பஞ்சு மிட்டாயை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் பஞ்சு மிட்டாயும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆரத்தி தட்டு. ஆரத்தி தட்டுன்னா ஒரு தட்டில் ரெண்டு தட்டில் 21 தட்டுங்க. நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸில் இவங்க வந்து முகூர்த்தத்துக்காக ஸ்பெஷலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தட்டும் ஒரு ஒரு மாடலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் சூப்பராக எஞ்சி கொடுத்தாங்கங்க. ஒரு ஒருத்தர் கையிலையும் கொடுத்து ஒரு ஒரு ஆரத்தி தட்டையும் ஆரத்தி எடுத்து ஆரத்தி தட்டு எடுத்து முடிஞ்ச உடனே மேலே கால நாதஸ்வரத்தோட இசை மூலங்க திருமண மணமகனையும் மணமகளையும் வர வைக்கிறாங்க. பொண்ணை மாப்பிள்ளைய வரவேற்ற பிறகு நம்ம ரிசப்ஷன் ஹால் போனோம். போனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சூடாக காஃபியும் டீயும் ரெடியாக இருந்தது. நம்ம டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா இருக்கும் போது கீழே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட சூப்பர்வைசர் வந்து நம்மள எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கீழே என்னதான் வைக்கிறாங்கன்னு இப்ப பார்த்தா மினி வாழையில வச்சுட்டு கேரட் அல்வா வச்சாங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும் போது ரெண்டு போண்டா வித் ஒயிட் சட்னி வச்சாங்க. செம்மையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. போண்டா செம்ம டேஸ்ட் சட்னி. அங்கே தான் இருந்த இவ்வளோ நேரம் நீங்கள் போனா பார்த்துட்டு பேசிட்டு இருந்தீங்களே, இப்போதான் கீழே வந்தோம். ஸ்வீட் வச்சுருக்காங்க, செம்ம செம்ம டேஸ்ட், வேற லெவல். கேரட் அல்வா வேற லெவல். ஸ்நாக்ஸ் போண்டா சட்னி கேரட் அல்வா செம்மையா இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வாங்க மக்களே நம்ம ஃபுட் ரிவ்யூ கேட்க போலாம். சொல்லுங்க. நாங்க நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஃபுட் ரிவ்யூக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. பிரேக் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எது ரொம்ப நல்லா இருந்தது? கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கேரட் அல்வா தான் ஃபேவரட், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க மக்களே இப்போது ஸ்நாக்ஸ் முடித்த கையோட சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போடலாம். பஃபே சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா சாட் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்கங்க. சாட் ஐட்டம்ஸா? சாட் ஐட்டம்ஸ்னால் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா பானிபூரி. பானிபூரி யாருக்குங்க பிடிக்காது? பார்த்தோடனே பையா ஏக் பிளேட் பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் நான் சாப்பிட்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
ஹலோ சார், சொல்லுங்க என்ன ஃபுட் செஞ்சுட்டு இருக்கீங்க? வாழைக்காய் மீன் வறுவல். ஓ, இது வாழைக்காய் மீன் வறுவலா? நாங்க லாங்ல இருந்து பாக்கும்போது வஞ்சிர மீன் நினைச்சிட்டோம் சார். மீன் மாதிரி இருக்கு மேடம். சார் இது எப்படி சார், இது எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? மீன் மசாலா எப்படி போறோமோ அதே மாதிரி சேம் மசாலா, ஆனா வெஜிடேரியன். வெஜிடேரியன். ஓ, வெஜிடேரியன் சாப்பிடறவங்களுக்காக மீன் மசாலா மாதிரியே வந்து போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. ஓகே சார். சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். 35 வருஷம். 35 இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு இந்த நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸ்ல அவங்க தான் மாஸ்டரா இருக்காங்க பாருங்க. அடுத்து பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா. அது பன்னீர் டிக்கா போறோம். பன்னீர் டிக்கா, செட்டிநாடு நூடுல்ஸ். செட்டிநாடு நூடுல்ஸ் எல்லாம் ரெடியா சார்? எல்லாம் ரெடியா. நாங்க சாப்பிட தயாராகலாமா? ரெடியா இருக்கலாம். தேங்க் யூ சார். ஹலோ அண்ணா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ? இதுல வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, முந்திரி, பொரியல். இது எப்படி, இது என்ன என்ன ப்ராசஸிங், இது என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு வந்து முந்திரி பொரியல், முந்திரி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், உருளை கறி, அப்புறமா வந்து பன்னீர் மஷ்ரூம் கிரேவி. ஆமாம், ஃபுல்லாக மஷ்ரூம் இருக்கும். உருளைக்கிழங்கு ருமானி ரொட்டிக்கு. ஓகே ஓகே. இது வந்து உருளை பட்டாணி கறி. உருளைக்கிழங்கு பட்டாணி கறி. ஹலோ சார், சொல்லுங்க நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாம் ஆல் ரவுண்டுங்க பாக்குறங்க. இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப சாம்பார் ரெடி பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். இப்ப இந்த நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸ்ல நீங்க வர்க் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து 25 வருஷம் அந்த கடையில தான் இருக்கறங்க. ஓ, 25 வருஷமா நீங்க இவர்கிட்டயே தான் இருக்கீங்களா? வேற எங்கயும் போல இது கடை தான் இருக்கறங்க. எப்படி சார் உங்க சார் எப்படி? அவர் சாரை சொல்லுனாக்கல நம்ம வார்த்தை இல்லைங்க அது சொல்றதுக்கு. அவ்வளவு நல்லவர் அவரு. எப்பவுமே நீங்க பிஸியா இருப்பீங்களா சார் உங்க கேட்டரிங்? எப்பவுமே பிஸி கேட்டரிங்கா? ஆமா, எப்பவுமே எங்களுக்கு கேட்டரிங் எப்பவுமே பிஸியா தான் இருப்போம். டெய்லியும் போயிட்டு இருக்குமா சார் வர்க்? ஆமாங்க, கண்டிப்பா டெய்லியா போகுது. எந்த வேலைனாலும் நம்ம தான் போவோங்க. எல்லா இடத்துக்கும் நாங்க தான் செய்யறீங்க போய். ஓகே சார், சூப்பரா செஞ்சுட்டே இருக்கீங்க. நாங்க ரெடியா இருக்கோம் சாப்பிடறதுக்காக. ஓகேங்க, எல்லாம் ரெடியா. வாங்க மக்களே, நம்ம கிச்சன் போயிட்டு வந்தோம், மாஸ்டர்ஸை மீட் பண்ணியாச்சு. டைனிங் ஹால் வந்தால் நம்மளோட சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேட்ரிங் குமார் சார் வந்து எல்லா சூப்பர்வைசரை ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. வாங்க மக்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ரிங் குமார் சார் வந்து இந்த பார்ட்டியை புக் பண்ணவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு என்னென்னலாம் மெனு இருக்கோ அதெல்லாம் சாப்பிட வச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண பிறகு தான் பந்தியே ஆரம்பிப்பாங்களாம். பார்த்தீங்களா அவர் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாருன்ட்டு? இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் இந்த மெனு என்ன மெனுவோ அதை கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்த பிறகு தான் பந்தியே ஆரம்பிப்பாங்களாங்க. வாங்க மக்களே, என்னென்ன டிஷ்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, தலை வாழையில் போட்டு தண்ணி தெளித்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க, காய்ச்சி பிஸ்தா ரோல் ஸ்வீட் வச்சாங்க, ஒரு இளநீர் பாயசம் வச்சாங்கங்க. வச்ச உடனே நம்மளுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா, உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், காலிஃப்ளவர் உருளை முந்திரி பொரியல், மாங்காய் ஊறுகாய், ரபடி மால்குவா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட், பன்னீர் டிக்கா, வாழைக்காய் மீன் வறுவல், டொமேட்டோ கெச்சப், மசாலா தோசை, சுட சுட சாம்பார், ஷெஸ்வான் நூடுல்ஸ், ருமானி ரொட்டி, மஷ்ரூம் கிரேவிங்க. எல்லாரும் டின்னருக்கு ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் வந்துட்டே இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. வாங்க மக்களே, எல்லாரும் வந்து பந்தியில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு ஹைஜீனிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக. வாங்க மக்களே, வாங்க சாப்பிட்லாம். Oh, oh, oh.
ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன். இந்த கேட்டரிங் சர்வீஸ் வந்திருக்கீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டிருக்கீங்களா இந்த ஃபுட்டு? எப்படி இருந்தது சார் ஃபுட்டு? கம்மியா இருக்கு. நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஏற்கனவே இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டிருக்கிறேன். இது எதனா டிஃப்ரெண்டா இருக்கு? அந்த இளநீர் பாயசம் சொன்னீங்க, வெரி நைஸ், நல்லா இருக்கு, வெரி நைஸ், நல்லா இருக்கு, குடிச்சிருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கு, நல்லா. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கா ஃபுட்டு? இன்ஷா அல்லாஹ், பாத்து சொல்லுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ, வெல்கம். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருந்தது ஃபுட்டு? சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருந்தது. நீங்க முன்னாடி சாப்பிட்டிருக்கீங்களா உங்க கேட்டரிங்கோட? இது சாப்பிட்டிருக்கேன். எப்ப சாப்பிட்டிருக்கீங்க? நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு சாப்பிட்டேன். 3-4 வருஷம். எப்படி இருக்கு இப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மென்ட்? இல்ல, இம்ப்ரூவ்மென்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபுட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஃபுட்டிலே வந்து அருமையா இருந்தது வந்து ஒன்னு இளநீர் பாயசம், இளநீர் பாயசம். செகண்ட் வந்து ஒரு இப்போ ஈவினிங் கொடுத்த ஸ்வீட். ஈவினிங் கேரட் அல்வா. கேரட் சூப்பர், சூப்பர். போண்டா? ஓ, போண்டா ஃபைன், ஃபைன். ஸ்வீட் பீடா, பீடா. ஓகே ஓகே சார். ஸ்வீட் பீடா எல்லாமே நல்லா இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு டிஃப்ரென்ஸான வித்தியாசம்னா கேட்டால், எப்பவுமே வந்து சர்க்கரை போட்டு கொடுத்துருவாங்க காஃபியோ டீயோ. இங்கே வந்து சர்க்கரை போடவா வாணவா? சர்க்கரை இல்லைன்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட். அது ஒரு அட்வைஸ், ஒன்று போட்டுங்க. அதே போல் எந்த ஃபங்க்ஷன்லையும் யாருமே இதை போல் அட்வைஸ் பண்ணதே கிடையாது. சுகர் டாக்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கு. பை பை. மக்களே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பஃபே சிஸ்டமும் வச்சுருக்காங்க, சிட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். க்ரௌடாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஹால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுன்னா, இவங்க இந்த மாதிரி 2 types ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸு நியூ ஜேகே கேட்டரர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்க மக்களே, நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். எடுத்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன். ரபடி மால்குவா. நீங்கள் முகூர்த்தத்தில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. முகூர்த்த கல்யாணனாலே வந்து லட்டு இல்லை மைசூர் பாக்கு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒரு ஸ்வீட் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருந்தது. காஜி பிஸ்தா ரோலுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்வீட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா நம்ம வீட்டில் சாப்பிடுவோம், ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்போம். அந்த பன்னீர் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க செஞ்ச அந்த பன்னீர் வந்து அப்படியே ஒரு சாஃப்ட், அப்படியே ஜூஸியாக இருந்தது. சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த மசாலாவோடு இருந்தது. அப்புறம் வந்து ருமாலி ரொட்டி வந்து மஷ்ரூம் கிரேவியோட ஆசம்ங்க. அந்த ரொட்டியே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருந்தது. அந்த கிரேவியோட வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஷெஸ்வான் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்கங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. டொமேட்டோ கெச்சப்போட நான் சாப்பிட்டேங்க. ஸ்பைசி, எல்லாம் சால்ட், எல்லாமே ஈவனாக கரெக்டாக சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்ததுங்க. மசால் தோசை நல்லா ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருந்தது. அந்த மசாலாவோட நான் சாம்பாரில் தொடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசாலா தோசையை வந்து ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. திருப்பி சரி நம்ம சாம்பாரோட சாப்பிட்லாம் சுட சுடன்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு நான் சாம்பாரோட ஒரு பைட் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் நல்லா. அன்னைக்கு நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடுங்க. ஒரு மட்டன் பிரியாணி எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இவங்க ஒரு பலாக்கா பிரியாணி ஒரு வெஜ்ஜில் கொடுத்துருந்தாங்க. ஒரு மட்டன் பிரியாணியில் எப்படி ஒரு மீட் போட்டு செய்வாங்களோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த பிரியாணியில் இருந்துச்சு. அப்புறம் வாழைக்காய் மீன் வறுவல் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரு வஞ்சிர மீனுக்கு என்ன மசாலா போடுவாங்களோ அந்த மசாலா போட்டு அப்படி ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிஷ்ஷே. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இளநீர் பாயசம்னு ஒன்று வச்சுருந்தாங்கங்க. ஒரு சிப்புக்கு வந்து உள்ளே இருந்து ஒரு பல்பி கிடைக்குதுங்க. அவ்வளோ ஒரு அந்த இளநீர் நம்மளுக்கு அப்படியே வாயிலே கிடைக்குது. நம்ம குடிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படியே கூலாக நம்ம இவ்வளோ ஹாட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த கூலாக அப்படியே இறங்கும் போது வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, அடுத்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நான் போயிட்டேன். சாப்பிட்ட உடனே எனக்கு இந்த பலாக்கா பிரியாணி ஒன்ஸ் மோர் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. அதனால் நான் போயிட்டு ஒன்ஸ் மோர் வாங்கிட்டேன். பிரிஞ்சால் ஷாப்ஸு, ஆனியன் ரைத்தா,
வச்சுட்டு நான் போயிட்டு அப்படியே பிஸ்மில்லாபாத் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஐட்டமும் வச்சுட்டேன். அப்படியே உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், பிஸ்மில்லாபாத்துக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே போய் அழகாக அப்படியே ஆரம்பிச்சிட்டேங்க. ஒயிட் ரைஸும் வாங்கிட்டேன். சரி ஏன் அதையும் விடுவோமேன்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸு ரசம் மிளகு ரசம் செம்ம எம்மையாக ஊற்றிட்டாங்க. அப்படியே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆ மிஸ் பண்ணிட்டோம், உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் முந்திரி பொரியல். எதையும் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சா கர்ட் ரைஸுங்க. கர்ட் ரைஸை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸை வாங்கிட்டேன். அந்த கர்ட் ரைஸ்க்கு வந்து காம்பினேஷன்னா ஒரு மேங்கோ பிக்கல் கொடுக்குறாங்க, ஒரு மோர் மிளகா கொடுக்குறாங்க, வத்த கொழம்பு தை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி செம்ம எம்மியாக இருந்தது. தை சாதத்தில் பட்டர் போட்டிருக்காங்க, பட்டர் போட்டு செம்ம எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உடனே கட் ஃப்ரூட்ஸ்க்கு வந்துட்டோங்க. மெலான், மேங்கோ, பப்பாயா, வாட்டர்மெலன், கோவா, ஃபைவ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. எம்மியாக இருந்ததுங்க எல்லாமே. கட் ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே ஃபைனலாக நம்ம கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு அபுகோட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பீடா செக்ஷனுங்க. பீடாவும் நல்லா ஸ்வீட் பீடா போட்டுட்ருக்காங்க. ஓகே மக்களே, லாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறப்போ நம்மளுக்கு முகூர்த்த பை கொடுத்தாங்க. இந்த முகூர்த்த பை கூட நம்ம நியூ ஜேகே கேட்டரர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க.